Hi student, today we are going to see about the consumption and investment function. Chapter 4 la pakkavarom indha technical attribute of a consumption function. What are the technique attribute in a consumption function la enna enna technical attribute use pandranga adhaavadhu enna enna formulas use panni namba vandu கண்டுபிடிக்க முடியும் கன்சம்ஷன் ஃபங்க்ஷனை. அதை தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ப்ரொபன்சிட்டி டு கன்சியூம், ப்ரொபன்சிட்டி டு கன்சியூம் பார்த்தோன்னாக்கா ஆவரேஜ் ப்ரொபன்சிட்டி டு கன்சியூம் அண்ட் மார்ஜினல் ப்ரொபன்சிட்டி டு கன்சியூம். ஆவரேஜ் ஆவரேஜ்னுக்குள்ள ஒரு ஒருத்தவங்க ஒரு சேலரி வாங்குறாங்கன்னுக்குள்ள மந்த்லி அது வந்து ஆவரேஜ் இன்கம் சொல்கிறோம். அப்போ ஆவரேஜ்னுக்குள்ள டோட்டல் இன்கம் வந்து பார்த்தோன்னா 40,000. அமௌண்ட் ஆஃப் ஸ்பெண்டிங் அவங்க வந்து எவ்வளோ தூரம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க கன்சம்ஷனுக்கு, அதுதான் வந்து 30,000ன்ற மாதிரி ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? அப்போ 75% வந்து பார்த்தோன்னாக்கா ஆவரேஜ் ப்ரொபன்சிட்டி டு கன்சியூம். அவங்க கன்சியூம் பண்ணுறது 100%ல அவங்க வாங்குகிற சம்பளத்துலேருந்து 75% அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க மணியை. ஓகே, நெக்ஸ்ட்டு மார்ஜினல் ப்ரொபன்சிட்டி டு கன்சியூம் பார்க்கக்குள்ளாக்க இன்க்ரீஸும் இன்கம் இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது 40,000லேருந்து ப்ளஸ் 10,000ன்ற மாதிரி இன்க்ரீஸ் ஆகுதுன்னுக்குள்ள அவங்களோட ஸ்பெண்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆகும். எவ்வளோ வந்து இன்க்ரீஸ் ஆகும் பார்த்தோன்னாக்கா அது 2,500. ஓகேவா? அப்போ 40,000லேருந்து 30,000 ஸ்பெண்டிங் ஆகிறதுக்கும் 10,000லேருந்து 2,500 வந்து ஸ்பெண்டிங் ஆகுது. இப்போது அவங்களோட ஸ்பெண்டிங் லெவல் பார்த்தோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி 10,000க்கு தகுந்த மாதிரி தான் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அது வந்து மார்ஜினல் ப்ரொபன்சிட்டி டூ கன்சியூம் சொல்கிறோம். அது 25% அளவுக்கு தான் மட்டும்தான் அவங்களுக்கு இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இன்கம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஸ்பெண்டிங் லெவல் வந்து 2,500. அப்போ 25% சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு த ஆவரேஜ் ப்ரொபன்சிட்டி டு கன்சியூமுக்கு ஃபார்முலா பார்த்தோன்னா சி பை ஒய். சி நடுத்து கன்சம்ஷன் அண்ட் ஒய் இஸ் அ இன்கம். ஓகே, இந்த நெக்ஸ்ட் ஒன் இஸ் த மார்ஜினல் ப்ரொபன்சிட்டி டு கன்சியூம். மார்ஜினல் ப்ரொபன்சிட்டி டு கன்சியூம் நடுத்து இது ஒரு சிம்பிள் கொடுத்துருவாங்களா, அது வந்து ரேஷியோன்னு அர்த்தம். ரேஷியோ கன்சம்ஷன், நெக்ஸ்ட் டிவைடட் பை ரேஷியோ இன்கம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ஆவரேஜ் ப்ரொபன்சிட்டி டு கன்சியூம். த ஆவரேஜ் ப்ரொபன்சிட்டி டு கன்சியூம் பார்த்தோன்னா சேவிங்ஸ், சேவிங் டிவைடட் பை எஸ் டிவைடட் பை, இதுதான் வந்து பார்த்தோன்னாக்கா ஆவரேஜ் ப்ரொபன்சிட்டி கன்சியூமுக்கு ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு மார்ஜினல் ப்ரொபன்சிட்டி டு கன்சியூம் பாருங்கள். ரேஷியோ ரேஷியோ தான் வந்து டெல்டான்ட்டு கொடுத்துருவாங்க. ரேஷியோ ரேஷியோ எஸ் சேவிங்ஸ் டிவைடட் பை ரேஷியோ ரேஷியோ ஆஃப் ஒய். ஓகேவா? இன்கம். நெக்ஸ்ட்டு தீஸ் ஆர் த ப்ரொபன்சிட்டி டு கன்சியூம்க்கு உண்டான ஃபார்முலாஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு the average propensity to consume, the average propensity to consume, the ratio of consumption expenditure is particular in the level of a income. Level of income வந்து பார்த்தோனாக்கா increase ஆகும். அப்போ consumption, C is a consumption, Y is a income. APC is a average propensity to consume. ஓகே, அப்போ எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீஸ் ஆகக்குள்ளே பார்த்தோன்னா லெவல் ஆஃப் இன்கமும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா த மார்ஜினல் ப்ரொபன்சிட்டி டு கன்சியூம். த மார்ஜினல் ப்ரொபன்சிட்டி டு கன்சியூம் மே பி டிஃபைன்ட் ஆஸ் த ரேஷியோ ஆஃப் சேஞ்ச் இன் த கன்சம்ஷன் அண்ட் சேஞ்ச் இன் த இன்கம். அதாவது மார்ஜினல் ப்ரொபன்சிட்டி வந்து ரேஷியோ ரேஷியோவில் சேஞ்சஸ் வந்ததுன்னா மட்டும்தான் அது சேஞ்சஸ் இன் த கன்சம்ஷன் இன்கமில் சேஞ்சஸ் ஆச்சுன்னா கன்சம்ஷனில் சேஞ்சஸ் வந்ததுன்னா இன்கம்லேயும் சேஞ்சஸ் வரும்ன்றாங்க. அப்போ ரேஷியோ ஆஃப் அ கன்சம்ஷன் அண்ட் ரேஷியோ ஆஃப் அ இன்கம் டு சேஞ்ச் இன் த மார்ஜினல் ப்ரொபன்சிட்டி டு கன்சியூம். ஓகே, டெல்டா சின்னு எடுத்து பார்த்தோம்னா அதான் ரேஷியோ சொல்லியிருக்கோம். சேஞ்ச் இன் இந்த இன்னொன்று சொல்லலாம் பார்த்தோன்னா சேஞ்ச் இன் கன்சம்ஷன். டெல்டா சி இஸ் அ சேஞ்ச் இன் கன்சம்ஷன், டெல்டா ஒய் இஸ் அ சேஞ்ச் இன் இன்கம், எம்பிசி இஸ் அ மார்ஜினல் ப்ராபன்சிட்டி டு கன்சியூம். மார்ஜினல் ப்ராபன்சிட்டி கன்சியூம் இஸ் அ பாசிட்டிவ் பட் லெஸ் தென் த யூனிட். அது பாசிட்டிவாக தான் இருக்குது. அவங்களால எவ்வளோ தூரம் இன்கம் வாங்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி செலவு பண்ண முடியுது அதுனா, பட் பை தி ஸ்மாலர் அமௌண்ட்டாக இருக்கும், லெஸ் தென் அமௌண்ட்டாக. ஓகே, நெக்ஸ்ட்டு ஆவரேஜ் ப்ரொபன்சிட்டி டு சேவ் ஏபிசி ஏபிஎஸ் சொல்கிறோம். எஸ்னாக்கா சேவிங்ஸ். ஓகே, சேவிங்ஸ் பார்த்தோன்னாக்கா த ஆவரேஜ் ப்ரொபன்சிட்டி டு சேவ் த ரேஷியோ ஆஃப் சேவிங்ஸ் இன் இன்கம். எவ்வளோ தூரம் வந்து ப்ரொபன்சிட்டி அவங்களால இன்கம் வாங்குறாங்களோ அந்த இன்கம் ஏற்ற மாதிரி சேவிங்ஸும் பண்ணுறாங்க. அதுதான் வந்து எஸ் பை எஸ் டிவைடட் பைன்னு இட்டு கொடுத்துருப்பாங்க. ஏபிஎஸ் இஸ் அ ஈக்வேட்டர் அப்டைன் பை தி டிவைடிங் த டோட்டல் சேவிங்ஸ் இன் த டோட்டல் இன்கம். இன் அதர் வேர்ட்ஸ் தர் இஸ் அ ரேஷியோ ரேஷியோ ஆஃப் அ டோட்டல் சேவிங்ஸ் அண்ட் இன்கம். இட் கேன் பி எக்ஸ்பிரஸ் இன் த அல்ஜிபிரிக் ஆஃப் அ ஃபார்ம் ஆஃப் அ ஈக்குவேஷன் இன் அண்டர். இதுக்கு வந்து அல்ஜிபிரியல் ஈக்குவேஷனாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஏபிஎஸ் ஆவரேஜ் ப்ரொபன்சிட்டி டு சேவ் ஈக்குவல் டு எஸ் பை
கேஷ் டிவைடட் பை ஒய், சேவிங்ஸ் டிவைடட் பை ஒய், எவ்வளோத்தரம் சேவ் பண்ண முடியும் அவங்க இன்கம் வாங்குறதுல. அப்போ ஆவரேஜிலேருந்து அவங்க எவ்வளோத்தரம் சேவிங்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு கால்குலேட் பண்ணுறதுக்கு சேவிங் டிவைடட் பை ஒய், எஸ்ன்னு சேவிங், ஒய்ன்னு இன்கம். ஓகே, நெக்ஸ்ட்டு மார்ஜினல் ப்ரொபன்சிட்டி டு சேவ். மார்ஜினல் என்னாலே சொல்லிவிட்டேன், அது வந்து ஒரு 25% அளவுக்கு தான் இன்கம் வராங்கன்னா வாங்குகிறாங்கன்னா அதில் கம்மியாக தான் வந்து கன்சம்ஷன் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த மார்ஜினல் ப்ரொபன்சிட்டி டு சேவ் இஸ் சேஞ்ச் இன் சேவிங்ஸ், அதை சேஞ்ச் இன் த இன்கம். சேவிங்ஸில் சேஞ்சஸ் வந்ததுன்னா நெக்ஸ்ட்டு சேஞ்சஸ் இந்த இன்கம், இன்கம்லேயும் சேஞ்சஸ் வருன்றாங்க. ஓகேவா, த மார்ஜினல் ப்ரொபன்சிட்டி டு சேவ் இன் ரேஷியோ. ஓகே, நெக்ஸ்ட்டு மார்ஜினல் ப்ரொபன்சிட்டி டு சேவ் டு அப்டைன் தி டிவைடட் இந்த சேஞ்சஸ் இந்த சேவிங்ஸ் சேஞ்ச் இந்த இன்கம். இட் கேன் பி எக்ஸ்பிரஸ் அண்ட் அல்ஜிப்ரியல் ஆஸ் அ எம்பிஎஸ். மார்ஜினல் ப்ரொபன்சிட்டி டு சேவ் ஈக்குவல் டு ரேஷியோ எஸ் ரேஷியோ ரேஷியோ ஒய், ரேஷியோவில் சேஞ்சஸ் வருது. ஓகேவா, அப்போது சேஞ்ச் இன் டெல்டா எஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் சேவிங்ஸ், டெல்டா ஒய் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் இன்கம். இந்த எம்பிசி மார்ஜினல் ப்ரொபன்சிட்டி டு கன்சியூம் ப்ளஸ் மார்ஜினல் ப்ரொபன்சிட்டி டு சேவ் ஈக்குவல் டு ஒன். அப்போது ரெண்டுத்துக்கும் வந்து சேவிங்ஸ் வந்து ஈக்குவலண்ட்டாக இருக்கும். கன்சம்ஷன் மார்ஜினல் ப்ரொபன்சிட்டி கன்சியூம்லேயும் சரி மார்ஜினல் ப்ரொபன்சிட்டி சேவ்லேயும் சரி ரெண்டுத்துக்கும் சேமாக இருக்கும்ன்ட்டு சொல்கிறோம். ஓகேவா, அப்போ ஈக்குவல் டு ஒன்னுக்கு சேமாக இருக்கணும். அப்போ எம்பிஎஸ் ஈக்குவல் டு ஒன்னாக இருந்ததுன்னா மைனஸ் எம்பிசி. அப்போது அதற்குண்டான ஃபார்முலா, எம்பிஎஸ்க்கு உண்டான ஃபார்முலா பார்த்தோன்னா எம்பிஎஸ் ஈக்குவல் டு ஒன் மைனஸ் எம்பிசி மார்ஜினல் ப்ரொபன்சிட்டி டு கன்சியூம். நெக்ஸ்ட்டு எம்பிசி கண்டுபிடிக்க போகிறோம்னா மார்ஜினல் ப்ரொபன்சிட்டி டு கன்சியூம் ஈக்குவல் டு ஒன் மைனஸ் எம்பிஎஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு ஜென்ரலி ஆவரேஜ் ஏபிசி இஸ் எக்ஸ்பிரஸ் ஆஸ் அ பர்சன்டேஜ் ஆஃப் அ எம்பிசி இன் த ஃபேக்டர்ஸ். எம்பிசி ஃபேக்டர்ஸ் தான் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஓகே,